நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி ஆடியோவாக சென்ட் பண்ணுறதுனால நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தெளிவாக இங்கே தமிழ்லேயே டைப் பண்ணியிருக்கு பாருங்க பொது வழங்கல் முறை அதாவது பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இது தமிழ்நாட்டில் உலவலகிய பொது வழங்கல் முறையை அதாவது யூனிவர்சல் பிடிஎஃப் பிடிஎஸை வந்து ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு மட்டும் ஆனால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இலக்கு பொது வழங்கல் முறை டார்கெட்டட் பிடிஎஸை வந்து ஏற்றுக்கிட்டாங்க உலகளாவிய பொது வழங்கல் முறையில் வந்து குடும்ப வழங்கல் அட்டை இருக்கிறவங்க அனைவருமே எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வாங்கிக்கலாம் இதே வந்து இலக்கு பொது வழங்கல் முறையில் வந்து இந்த பயனாளிகள் சில அளவுகோள் அடிப்படையில் அதாவது இந்தந்த பொருள் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கும் அந்தந்த பொருளை மட்டுந்தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் பொது வழங்கல் முறை மூலம் தான் வழங்கப்படுது பொது விநியோக திட்டத்தின் மூலம் தான் மத்திய மாநில அரசு தான் வழங்குது பொருட்களுக்கு மானியம்லாம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க மானியத்தின் நிலை அப்புறம் அதனுடைய அளவு மாநிலங்களுக்கிடையே வந்து வேறுபடும் வெவ்வேறு மாநிலங்களுக்கிடையே வேறுபடும் இப்போ நம்ம நா மாநிலத்தில் வந்து அரிசி அதிகமாக இருக்குன்னா இதே அந்த அதர் ஸ்டேட் பாத்தீங்கன்னா கோதுமை அது மாதிரி ச சம் பொ பொருள் மா பொருளுக்கு பொருள் மாநிலங்களுக்கிடையே மாறுபடும் அப்படின்றாங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதாவது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றுனாங்க இந்த சட்டம் ஐம்பது பர்சன்ட் நகர்ப்புற குடும்பங்களையும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கிராமப்புற குடும்ப குடும்பங்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்றாங்க இந்த குடும்பங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் அடிப்படையில் தான் அடையாளம் காணப்படுது முன்னூறு முன்னுரிமை குடும்பங்கள் அதாவது பீரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டுன்னு சொல்கிறாங்க இந்த முன்னுரிமை குடும்பங்களுக்கு தற்போது வந்து பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் உணவுப் பொருள் வந்து பெரும் உரிமை உண்டு அப்படின்றாங்க மத்திய அரசால் அரிசி வந்து மூணு ரூபாய்க்கும் கிலோ கோதுமை வந்து ரெண்டு ரூபாய்க்கும் விற்றுட்டு இருந்தாங்க தினையெல்லாம் வந்து ஒரு ரூபாய் அப்படின்ற விதத்தில் வித்துன்றாங்க வித்துட்டு இருந்தாங்க என்எஃப்எஸ்சிய கீழ் வழங்கப்படுது அதாவது என்எஃப்எஸ்சி என்ற ஒரு திட்டத்தின் கீழ் தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க தமிழ்நாடு தொடர்ந்து வந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டு கொண்டுள்ளது மற்றும் அனைத்து அட்டதாரர்களுக்கும் இலவசமாக வந்து அரிசி வழங்குது இது வந்து தற்போதைய நிலை தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று தான் துவங்கப்பட்டது அப்படின்றாங்க உணவு பாதுகாப்பில் வந்து நுகர்வோர் கூட்டுறவின் என்னன்னு பொதுவா மக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் மூன்று அடுக்கு அமைப்புகளின் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவை முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் மற்றும் மாநில அளவிலான நுகர்வோர் கட்டமைப்புகள் ஆகும் கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்களை வழங்குவதில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன இந்தியாவில் உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் முக்கிய பங்கினை வகி இருக்கிறது உதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நியாய விலை கடைகளையும் சுமார் தொண்ணூற்றி நாலு சதவீதம் வந்து கூட்டுறவு நிறுவனங்களால் தான் நடத்தப்படுது அப்படின்றாங்க பற்றாக்குறை பகுதிகளில் வழங்குவதற்காக தாங்கி இருப்பு செய்யப்படுகிறது அதாவது இருப்பு வச்சுக்கிறாங்க அங்கே வந்து இருப்பு முன்னாடி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலம் உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் பொருளை கொடுக்குறாங்க அப்படின்றாங்க அப்புறம் வறுமை மற்றும் சமமத்துவமின்மைனா இந்தியா பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளது பத்து சதவீத இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களின் விகிதம் அதிகரித்து வருகிறது இது சமுதாயத்தின் வறுமை நிலையை அதிகரிக்க வழிவகுக்கிறது வறுமையாலும் மற்றும் செல்வத்தின் சமமற்ற வழங்குதலாலும் பொதுவாக வாங்கும் திறன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் இது வந்து இயர்லாம் பார்த்துக்கோங்க இந்த அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் இயர்ஸ் பற்றி நல்லா பார்த்துக்கோங்க எந்தெந்த இயர்ஸில் என்னென்ன துவங்கினாங்க நாங்கள் எது இது கொண்டு வரப்பட்டது எவ்வளோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்